அகத்திய மகான் இந்த வீடியோவில் கோவில் துவாரபாலகரை பற்றி சொல்கிறது. கோவில் துவாரபாலகரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்க. தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா இவை அனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேரையா உங்கள் சேரையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானிமுத்து. எல்லா கோவில்களும் வாசியோக முறைப்படி தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலயமா சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். இப்போது கோவில் துவாரபாலகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கோவிலுடைய மூலவர் இருப்பாங்க. அதுக்கு வெளியில் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு விதமான ஒரு பூதம் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு விதமான பொம்மைகள் வச்சுருப்பாங்க. அதுதான் துவாரபாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவருக்கு வெளியில் இருக்கும், அது வெளியில் வந்து துவாரபாலகர் அப்படின்னா கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான விஷயம். துவாரபாலகர் அவங்க வந்து எல்லாமே துவாரபாலகர் எல்லாருமே வந்து ஒரு விதமான அசுர பிறவி கொண்டவர்கள் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் மூலவரை வந்து காப்பாற்றுறது அசுர பிறவி கொண்டவர்கள் தான். இதை வந்து எப்படி வந்து எல்லா சித்திரமகான்களும் வந்து இதை எப்படி பிரசிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் வர்றதுக்கு எப்படி வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்குதோ அது மாதிரி தான் இந்த துவாரபாலகர். துவாரபாலகர்கள் எல்லாருமே வந்து அந்த மூலவருடைய குலதெய்வங்கள் அப்படின் தான் வந்து எல்லா சித்தர் மகான்களும் சொல்கிறாங்க, அகத்திய மகான்களும் சொல்கிறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த குலதெய்வம் தான் வெளியில் நின்று அந்த துவாரபாலகரான அந்த குலதெய்வம் தான் துவாரபாலகராக வெளியில் நின்று அந்த மூலவரை எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி உள்ளே போகாமல் அந்த துவாரபாலகர் தான் தடுத்து நிறுத்தும். அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தும். துஷ்ட சக்தி எதுவும் உள்ளே போகாத மாதிரி மூலவரை வந்து எதையுமே மூலவரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி துவாரபாலகர் வந்து எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி தடுக்கிற நிலை எல்லாமே வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தா, குலதெய்வத்துக்குத்தான் அதனுடைய மூலமான வேலை. அந்த இடத்துல இப்போ ஒரு இடத்துல கோவில் கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலமான குலதெய்வங்கள் இருக்கும். ஏதாவது அந்த மூலமான குலதெய்வங்களை கும்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து அந்த துவாரபாலகருக்கு பிரசிஷ்டை பண்ணி அந்த துவாரபாலகரில் அந்த மூலமான குலதெய்வத்தை தான் பிரசிஷ்டை பண்ணியிருப்பாங்க சித்தர்கள். அதனால் அந்த மூலமான குலதெய்வம் அந்த மூலவரை வெளியில் நின்று நல்லபடியாக காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். எந்த துஷ்ட சக்திகளும் அந்த மூலவருக்குள்ளே உள்ளாமல் வெளியில் நின்றே காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எல்லா கோவில்களும் வாசியோக முறைப்படி தான் இந்த துவாரபாலகரையும் பிரசிஷ்டை பண்ணியிருக்காங்க சித்தர் மகான்கள். எப்படின்னா, துவாரபாலகர் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய குலதெய்வம் தான் துவாரபாலகர்கள். இப்போது வந்து பெருமாள் அப்படின்றவர் வந்து மனித இனத்தில் இருக்கும்போது அவருடைய குலதெய்வம் வந்து ஜெயன் விஜயன் அப்படின்னு இருந்திருக்கும். அதனால தான் அந்த ஜெயன் விஜயனை வந்து துவாரபாலகராக பெருமாள் நிற்க வச்சுருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். இப்படி தான் எல்லா கோவில்கள்லேயும் துவாரபாலகர்களை நல்லபடியாக எல்லா சித்தர் மகான்களும் பிரசிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இது சக்தி கோவிலுக்கு போனீங்கன்னா, இதே வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே தோர பாலகின்னு இருப்பாங்க. அவங்களும் வந்து குலதெய்வம் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குலதெய்வத்துடைய சக்தி எல்லாமே ஒரு பெரிய மூலவருடைய தெய்வத்து மூலவருடைய சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக துவாரபாலகராக எல்லா குலதெய்வமும் இருப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்படி தான் எல்லா சித்தர் மகான்களும் பிரசிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தா, அகத்திய மகான் சொல்கிறது
நல்லபடியாக காதை விட்டு கேட்டுக்கோங்க. இது வந்து தோரபாலகர் அப்படின்றத வந்து எப்படி வந்து எல்லா சித்தர் மகான்களும் பிரசிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அது ஒரு குலதெய்வம், அது உடல் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் தான் வெளிகணிப்போம். ஆனால் அந்த வாசி தான் மூலவரான வாசி, அந்த மூலவரான அந்த வாசியை அந்த உடல் தான் காப்பாற்றுது. இதில் உடல்லையே வந்து இதில் பெரிய உதாரணம் இருக்குது. நான் எல்லா சித்திர மகான்களும் சொல்கிறது நம்மளுடைய கண்களையே வந்து தோரபாலகர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் தோரபாலகருடைய சிலையை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு சிலை இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்களும் ஒரே மாதிரி தான் ரெண்டு கண்கள் இருக்குது. அந்த கண்கள் தான் வந்து தோரபாலகர் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தோரபாலகர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கண்கள். நம்மளுடைய மூலவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மூளை தான் நம்மளுடைய மூலவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதனால தான் வாசியோக பயிற்சி பண்ணி நம்ம சிரசுக்குள்ளே நம்ம வாசியை ஒடுங்க வைக்கிறோம். அப்போ சிரசுக்குள்ளே வாசியை ஒடுங்க வைக்கும்போது அந்த வாசியை காப்பாற்றுற, அந்த வாசியை சிரசுக்குள்ளேயே எப்பயுமே நிறுத்துறதுக்கு நம்மளுடைய கண்கள் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் நம்மளுடைய கண்களை தோரபாலகர் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க, மகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய தோரபாலகர் இரண்டு கண்கள், கோவிலுடைய தோரபாலகர் எல்லாமே வந்து அவங்களுடைய குலதெய்வம் தான் கோவிலுடைய தோரபாலகர். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசியோக பயிற்சியில் எப்படி நம்மளுடைய கண்களை வச்சு நம்மளுடைய வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி அதே சிரசுக்குள்ளேயே மேல்நிலை அறைய வைக்கிறோமோ அதே மாதிரி தான் தோரபாலகரான நம்மளுடைய கண்களை தான் எல்லா சித்தர் மகான்களும் தோரபாலகர்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் கோவில்லையும் தோரபாலகர் அப்படின்றத நல்லபடியாக பிரசிஷ்டை பண்ணிட்டாங்க. மூலவர் அப்படின்றது வந்து வாசி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூலவருடைய வாசியை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய சிலைகளை தான் தோரபாலகராக பிரசிஷ்டை பண்ணி அந்த குலதெய்வத்தின் மூலியமாக அந்த மூலவர் வாசியை எப்பொழுதும் காப்பாற்ற தான் வந்து தோரபாலகரையே பிரசிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தோரபாலகர் எல்லாருமே அந்த குலதெய்வ அந்த மூலவருடைய குலதெய்வம் தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்படி தான் எல்லா சித்தர் மகான்களும் பிரசிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தோரபாலகர் அவனுடைய கண்கள், அவனுடைய மூலவர் அவனுடைய மூளை. இப்படி தான் வந்து மனித உடலுக்கேற்றபடி தான் கோவில்களையும் பிரசிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் அகத்திய மகான் சொல்கிற தோரபாலகர். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.